எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜி எஸ் லக்ஷ்மின்றவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கிரிக்கெட்னாலே மேக்சிமம் ஆண்களுக்கான விளையாட்டு தான் நம்ம எல்லாரோட கண்ணோட்டமும் இருக்கும். ஆனா அதை மாத்தி பெண்களும் இனிமே கிரிக்கெட்ல தடம் பதிப்பாங்கன்னு சாதிச்ச ஒரு பெண்மணி தான் ஜி எஸ் லக்ஷ்மி. கிரிக்கெட்ல அம்பையர் இடத்துல இதுவரைக்கும் ஆண்களை தான் பார்த்திருப்போம், இனிமே பெண்களையும் நம்மளால பார்க்க முடியும். மே 14 சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய சர்வதேச போட்டிகளுக்கான நடுவர்கள் பட்டியல்ல ஜி எஸ் லக்ஷ்மியோட பெயரு இடம்பெற்றிருக்கு. ஐசிசி ரெஃப்ரின்னு பெருமையா சொல்லக்கூடிய உலகத்தின் முதல் பெண் இந்த ஜி எஸ் லக்ஷ்மி. சர்வதேச போட்டிகள்ல நடுவரா பணியாற்றுவதற்கான வாய்ப்பு முத முதல்ல ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க ஏற்கனவே பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகள்ல நடுவரா இருந்திருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்த ஜி எஸ் லக்ஷ்மி பல ஆண்டுகள் கிரிக்கெட்ல வீராங்கனையா இருந்திருக்காங்க. பெண்களால இதை பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்க மத்தியில என்னாலையும் இதை பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த ஜி எஸ் லக்ஷ்மி. ஏற்கனவே ஆசிய தடகள போட்டிகள்ல தங்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்துவை தொடர்ந்து இப்போ ஜி எஸ் லக்ஷ்மி இந்தியாவுக்கு ஏன் உலகத்தின் முதல் பெண்மணி ரெஃப்ரியா வந்து உலகத்துக்கே பெருமையை சேர்த்திருக்காங்க. இந்த 2019 இன்னும் நிறைய பெண் சாதனையாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனவிவர்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது